வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சசிகலா அவர்கள் வந்து யாரை சந்தித்தாங்க, வீடியோ ஆதாரத்தை வெளியிட போகிறாங்க, அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு போக போகிறாங்க, இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வெளியில் வந்துட்டுருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே பழைய பதிவில் சொல்லியிருந்தோம், சிறையிலிருந்து 4 வருஷம் முடிஞ்சு வரும்போது கண்டிப்பாக அதிர்வலைகள் இருக்கும்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி வந்து தென் மாவட்டத்திலையும் வட மாவட்டத்தில் கூட நிறைய இடத்துல வந்து அவங்கள ஆதரித்து வந்து போஸ்ட் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக நிர்வாகிகளை. அதிமுக தலைமைக்கு இது ரொம்ப சிக்கலாக போயிடுச்சு. ஏன்னா ஒருத்தரனா கட்டுப்படுத்தலாம், தொடர்ந்து வந்து எல்லா ஊர்லேயும் அடிக்க ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு இது பெரிய தர்ம சங்கடமாக போயிடுச்சு. ஏற்கனவே வந்து அதிமுக நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவித்தது பழைய கதை. இப்போவும் நிறையா மினிஸ்டர்கள் வந்து சசிகலாட்ட வந்து பேச போகிறாங்கங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வெளியாகிட்டுருக்கு. ஒன்றுபட்ட அதிமுகவுடைய தலைவராக வந்து சசிகலா இருக்கணும்ன்ட்டு நடுநிலையாளர்களும் ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ இருந்தால் தான் ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும்ட்டு. நல்ல யா எல்லோரும் ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க, சசிகலாவால் பலமாக பலவீனமானு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்திய அரசு வந்து சசிகலா அவர்கள் வந்து முதல்வராக வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் கட்சியை உடைச்சாங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா மோடி அரசாங்கம் என்ன நினச்சதுன்னா, சசிகலா மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர் வந்து ஏடிஎம்கேவை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து மீட்டெடுக்கிறது கஷ்டம். இந்தியா முழுமைக்கும் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் பாஜக வந்து மெல்ல மெல்ல வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அறவே இல்லாத மாநிலம்னு பார்த்திங்கன்னா அது தமிழ்நாடு, சில 2-3 மாநிலம் இதில் தமிழ்நாடும் குறிப்பிடத்தக்க மாநிலம். தமிழ்நாட்டில் எப்படியும் தாங்கள் வந்து ஜெயிச்சே ஆகணும், இல்லை தங்களுடைய 2-3 எம்எல்ஏக்களாவது வரணுங்கிறதுல பாஜக ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதுக்கு அவங்க வந்து வேல் யாத்திரை, அப்புறம் வந்து மத சம்பந்தமான பிரச்சாரங்கள், இப்படி வந்து என்னென்ன பண்ண முடியுமோ, அதாவது வந்து சில பேரை பற்றி தவறுதலாக பேசி அவர்கள்லாம் வழக்கு போடுறது. இப்போ கூட பார்த்திங்கன்னா முஸ்லீம்களை பற்றி அவதூறாக பேசின ஒருத்தர் மேலே வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க காவல்துறையினர். இப்படி வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஊடக வெளிச்சத்திலேயே இருக்காங்க பாஜக. பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. தமிழகத்தில் முக்கியமான தலைவர்கள், நடிகர் நடிகைகள் இவங்களெல்லாம் அவங்க கட்சியில் போய் சேர்றாங்க, சேர்க்கப்படுகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக வந்து சசிகலா அவர்கள் கண்டிப்பாக வந்துட்டாங்கன்னா நீ நம்ம வந்து திராவிட இயக்கத்தில் வந்து திமுக அகேன்ஸ்டாக நம்ப இருக்கணும், அதிமுகவை பலவீனப்படுத்தணுங்கிறதுனால தான் கட்சியை உடச்சி சசிகலா அவர்கள் சிறைக்கு போனாங்க, தினகரனை சிறைக்கு அனுப்புனாங்க, அப்புறம் மெர்ஜ் பண்ணாங்க. ஒரு 4 வருஷமாக வந்து தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சி தான் நடக்குதுங்கிறது உண்மை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் சொன்னாங்க சசிகலா வெளியில் வந்துட்டால் மறுபடியும் அவர்கள் மேல் வழக்கு பாயும், ஏன்னா 2-3 வழக்கு இருக்குங்கிறாங்க. பட் நம்ம விசாரித்த வரைக்கும் அப்படி வழக்குகள் பாய வாய்ப்பில்லை, எல்லாமே ஃபைன் கட்டுற வழக்கு தான். சரி, வேறு என்ன பண்ண முடியும்? ஏன்னா வந்து சில பேர் சொல்கிறாங்க அதிமுக கொடியை கட்டிட்டு அவர் வந்து கேசி பழனிசாமி வந்து அதிமுக கொடியை கட்டிட்டு போனதுனால அவர் அரெஸ்ட் பண்ணாங்க, சசிகலாவை அப்படி அரெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேசி பழனிசாமியே கேட்குறாரு. என்ன அரெஸ்ட் பண்ணாங்க, சசிகலாவை அரெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தென் மாவட்டத்துக்குள்ளே போக முடியுமா அப்படின்னு. ஏன்னா சசிகலா அவர்கள் தென் மாவட்டத்தில், வட மாவட்டத்தில் இருக்காங்க, இருந்தாலும் தென் மாவட்டத்தில் ஒரு வலிமையான சக்தி, அதை யாரும் மறுக்க முடியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ அவங்க வெளியில் வந்ததுனால என்னென்ன அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நிறைய பேர் நிறையா கருத்து சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமூக ஊடகத்தலங்களில் ஆகட்டும், வீடியோக்களை வெளியிட போகிறாரு, நிறைய அமைச்சரை பற்றி ஜெயலலிதா பேசின வீடியோக்களை வெளியிட போகிறாரு. ஏற்கனவே வந்து வெற்றிவேல் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார், அதில் வந்து ஜெயலலிதா வந்து ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருந்தது, அதை பார்த்து மக்கள் நம்பி ஆர்கே நகரில் பெரும் வெற்றி அளித்தாங்க தினகரனுக்கு. அதே போல் நிறையா வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் வந்து அதற்கும் மேலே போய் சசிகலாவிடம் பேசிய 3 அமைச்சர்கள் யார், அமைச்சர்கள்லாம் பேசுகிறாங்க, சசிகலாவே ஃபோன் போட்டாங்க, ஃபோன் போட்டு மினிஸ்டர்கிட்ட பேசினாங்க, பேசி வந்து 2-3 நிமிஷம் தான் பேசினாங்கிற மாதிரிலாம் நிறையா தகவல்கள் வந்துட்டுருக்கு. நம்ம ரொம்ப நெருக்கமான வட்டாரத்தில் விசாரிக்கும் போது இதெல்லாமே பொய்ங்கிறது தான் தெரியுது. அதாவது சசிகலா இதுவரை யாரையும் சந்திக்கவும் இல்லை, யார்கிட்டையும் பேசவும் இல்லை. குறிப்பிடத்தக்க அமமுக நிர்வாகிகள் 2-3 பேரை தான் அவங்க ஃபோனில் பேசியிருக்காங்களே ஒழிய, யாரையும் நேரடியாக வந்து பார்த்ததில் குடும்ப உறுப்பினர்கள் தவிர யார்கிட்டையும் நேரடியாக பார்க்கல.
அவர்கள் வந்து தொடர்பு கொள்ள விருப்பம் தெரிவித்து நிறைய பேர் வந்து அவர்கள் குடும்ப உறுப்பினரை அணுகும்போது கூட இவர்கள் யாரையும் பேச தயாராக இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 4 வருஷமாக சிறையில் இருந்தாலும் அவ்வப்போது தமிழக அரசியலில் உற்று நோக்கிட்டு தான் இருக்காங்க. யார் யார் தனக்கு எதிராக பேசுகிறா, யார் யார் தனக்கு ஆதரவாக பேசுகிறாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தகவல் சொல்ல தான் பட்டுட்ருக்கு. அதனால் வெளியில் வந்த உடனே அங்கேருந்தே ஃபோன் போட்டு பேசுகிறது, பேசி காய்கள் நவுத்துறாருங்கிறதெல்லாம் இல்லை, அது வந்து உண்மை இல்லாத தகவல்கள். ஏன்னா நம்ம வந்து ஏதோ வீடியோ போடணும்னு வீடியோ போடக்கூடாது, ஆதாரம் எல்லாம் எதுவும் போடக்கூடாது. கண்டிப்பாக எந்த மினிஸ்டர்ட்டையும் அவங்க பேசலைங்கிறது தான் நமக்கு கிடைச்ச ஆதாரமான தகவல். அவர்கள் வந்து அதிமுகவில் தான் இருக்காங்க, அதிமுகவை கேப்சர் பண்ணுங்கிறது தான் நோக்கம். அதிமுகவில் வந்து சென்னைக்கு அவங்க வந்தாங்கன்னா நிறைய அதிமுக பிரமுகர்கள் போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சசிகலாவால் ஆளாக்கப்பட்டவர்கள்னு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா மினிஸ்டர் அவங்க ரெக்கமெண்டேஷனில் தான் வந்திருக்காங்க. அதில் சில அதில் 2-3 பேர் வேணால் திமுகவுக்கு போயிருக்கலாம். இருந்தாலும் எல்லாருமே சசிகலாவுக்கு ஆதரவாளர்கள் தான். அப்படி இருக்கும்போது அவர்கள்லாம் வந்து ஆட்சி முடிய போகுது அடுத்து கவர்மெண்ட் வருமானு தெரியல, தென் மாவட்டத்தில் என்ன ஜெயிப்போமான்னு தெரியல, அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் தான் போவாங்க. கொஞ்சம் கூடுதலாக விசுவாசங்கிறது கூடுதலாக மனசில் கொஞ்சம் இருக்கும், அதுவும் வந்து பதவி போகிற நேரத்தில் அதிகமாகவே இருக்கும். அப்படிங்கும்போது அவர்கள்லாம் சசிகலா பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, பாஜக வந்து தினகரன் மேலே முதல்ல வச்சுருந்த பார்வை வேறு, இப்போ வச்சுருந்த பார்வை வேறு. தனி விமானத்தில் டெல்லிக்கு கூப்பிட்டு என்றைக்கு தினகரனை பேச ஆரம்பித்தாங்களோ அப்போவே தினகரன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு. இன்னொன்று, அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லைங்கிறது சசிகலா உணர்கிறாங்க. பண்டார பரதேசின்னு சொல்லிகிட்டு இருந்த கருணாநிதி அவர்கள் தான் பாஜகவோட கூட்டணி வச்சது, அதுக்கப்புறம் ஜெயலலிதா வச்சாங்க. இப்படி பாஜகவை தீண்டத்தகாத கட்சின்னு சொல்லிகிட்டு இருந்த எந்த எல்லா கட்சியும் பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க. காங்கிரஸை மோசமாக வெறிச்சிட்டு இருந்த திமுகவும் கூட்டணி வச்சாங்க, அதிமுகவும் கூட்டணி வச்சாங்க. காங்கிரஸ் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கும்போது தான் ராஜா அவர்களையும் கனிமர்களையும் ஜெயிலில் வச்சாங்க, கூட்டணியில் தான் கருணாநிதி இருந்தார். இப்படி நிறைய சம்பவங்கள், சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டில் இருக்கும் நிறைய குளறுபடிகள் நடக்கும், அப்புறம் சேர்ந்துருவாங்க. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துருவாங்க. மக்கள் வந்து இதற்கு பார்த்து பழகிட்டாங்கன்னு சொல்லலாம். அதனால் சசிகலா அவர்கள் ஒரு நல்ல நீண்டகால அனுபவம் உள்ள ஒரு அரசியல்வாதி. அவர் வந்து ஜெயலலிதா கூட 30-30 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்காங்கன்னா எத்தனை ஏற்ற இறக்கங்களை பார்த்துருப்பார் உங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட்டோட டான்சியை வந்து வாங்கி அதில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடி வெளில வந்தாங்க. இப்படி நிறைய வழக்குகள், ஏகப்பட்ட வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகளெல்லாம் முறியடித்து ஒரே வழக்கில் மட்டும்தான் தண்டனை பெற்று வந்திருக்காங்க. 2-3 ஃபெரா கேஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அரசியல் அவர்களுக்கு பழசு தான், கோர்ட்டு பழசு தான், ஜெயிலும் உங்களுக்கு பழசாயிடுச்சு. இப்போ அதனால் எதையும் சந்திக்க தயாராக இருக்காங்க. இன்னொன்று வந்து சசிகலாவை இனிமேல் கை வைத்தால் அது பெரிய மாஸ் லீடராக உருவாகிடுவாங்கங்கிறது தான் உளவுத்துறை ரிப்போர்ட்டு, இப்போவே அனுதாபம் வந்துருச்சு. அதனால் சசிகலாவை எப்படியும் யாரும் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சசிகலா வந்து மெல்ல மெல்ல சாதுரியமாகத்தான் தன்னுடைய காயை நவுத்துவாருங்கிறது தான் நம்பகமான தகவல். அவர் அதிரடியாக இப்போ பண்ணிகிட்டு இருந்தால் கூட அவர் அதிரடியாக பண்ணுறது, அவர் மெதுவாக பண்ணுறது தான் அப்படி அதிரடியாக தெரியுது உங்களுக்கெல்லாம். கொடியை கட்டினது அவர் இதெல்லாம் இவ்வளோலாம் பெருசாக ஒன்றா கட்டலை, அவர் சாதாரண விஷயம் தான், தனக்குள்ளே உரிமையை நிலைநாட்டியிருக்கார் அவ்வளோதான். இன்னும் நிலைநாட்டுவார். அதிமுக தலைமையில் உலகம் சென்று கணக்கொலைகளை பார்க்க சொல்லி ஏற்கனவே ஹைகோர்ட் வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுத்துக்குது, அதை கேட்பார், கிளைம் பண்ணுவார். இப்படி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கப்போகுது. அதனால் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ ஆளுகின்ற அரசுக்கு பெரிய தலைவலியை தான் கொடுக்கும், பெரிய மாற்றங்கள் வரும். சசிகலாவிடம் நம்பகத்தகமான தகவல், பாஜக வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே டீல் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறதா நமக்கு கிடைத்த தகவல். அதனால் இது வரைக்கும் சசிகலாவை எந்த மினிஸ்டரும் மீட் பண்ணல, ஃபோன்லேயும் பேசலை, எந்த எம்எல்ஏவும் பேசலை. இப்போதைக்கு அவர் பொறுமையை தான் காத்து கொண்டிருக்கிறார், மிக விரைவில் விசுரூபம் எடுப்பாருங்கிறது தான் அவருடைய ஆதரவாளர்கள் கருத்து. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.